ஒன்பதாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். என்ன குழந்தைகளே, நலமாக இருக்கீங்களா? நாம் இன்றைய காணொளி வகுப்பில் இயல் மூன்று உரைநடை உலகம் பகுதியில் ஏறு தழுவுதல் என்ற தலைப்பில் உள்ள பாடப்பகுதியினை பார்ப்போம். மாணவர்களே, ஏறு தழுவுதல் என்ற உடனே உங்கள் நினைவுக்கு வருவதென்ன? ஜல்லிக்கட்டு தானே. நீங்கள் ஜல்லிக்கட்டை நேரில் பார்த்திருக்கீங்களா? இந்த ஏறு தழுவுதல் விளையாட்டு முதன் முதலில் விளையாடிய ஆண்டு கிமு 2000. ஏறு தழுவுதலின் தாயகம் தமிழ்நாடு. மாணவர்களே, ஏறு தழுவுதல் பற்றி சில பொதுவான செய்திகளை தெரிந்து கொண்டு பின் நம் பாடப்பகுதியை பார்ப்போம். மனிதன் தோன்றிய போதே உருவான மொழிதான் நம் தாய்மொழியாகிய தமிழ். இம்மொழியில் பல இலக்கண இலக்கியங்கள் தோன்றினவற்றுள் சில மறைந்தன, சில நமக்கு பயன்பாட்டில் உள்ளன. அவற்றுள் தமிழனுக்கே உரிய பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் பண்பாட்டு கலாச்சாரங்களுள் ஒன்றுதான் இந்த ஏறு தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுவது. மாணவர்களே, இந்த ஏறு தழுவுதல் எப்படி வந்து சல்லிக்கட்டு அப்புறம் ஜல்லிக்கட்டு என்று பெயர் மாறியதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். புளியங்கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்போதும் வழக்கத்தில் உள்ளது. அதோடு 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. மாட்டை அணையும் வீரருக்கு, அணையும் என்றால் அந்த மாட்டை வந்து அடக்கும் வீரருக்கு பண முடிப்பு சொந்தமாகும். இந்த பழக்கம் பிற்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது. பேச்சு வழக்கில் அது திரிந்து ஜல்லிக்கட்டு ஆனது என்றும் கூறப்படுகிறது. அதாவது மாணவர்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இந்தியர்கள் பயன்படுத்திய நாணயத்தோட பேர் சல்லிக்காசு. அந்த சல்லிக்காசு நாணயத்தை வளையத்தை வந்து வளைய மாதிரி இருக்கும், அந்த வளையத்தை மாட்டின் கழுத்தில் கட்டி விடுவாங்க. அப்புறம் புளியங்கொம்பினால் ஆன வளையம் செய்து, அந்த புளியங்குச்சால் வளையம் செய்து அந்த வளையத்தையும் மாட்டோட கழுத்தில் கட்டி விடுவாங்க. அது தற்போது வரையிலும் பழக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த மாட்டை அடக்குறாங்க இல்லையா, விழா ஏற்பாடு செஞ்சு மாட்டை வந்து நல்லா தயார்படுத்தி ஜல்லிக்கட்டுக்கு விடுறாங்க. அந்த விடும்போது அந்த மாட்டை அடக்க வர்றாங்க இல்லையா, அந்த அடக்கும் வீரர்களுக்கு அந்த பணம் வந்து சொந்தமாகும். இதுதான் பிற்காலத்தில் வந்து என்னன்னு மாறிடுச்சு, சல்லிக்கட்டு என்று. அந்த சல்லி காசு கட்டுறதுனால சல்லிக்கட்டு என்று மாறியது. அது பேச்சு வழக்கில் திரிந்து ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு பகுதியிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் முறையை வைத்து வேலி ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி பகுத்தாங்க. இந்த வேலி ஜல்லிக்கட்டு அப்படின்னா, ஒரு திடலில், அதாவது ஒரு மைதானத்தில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அவை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஓடுவதும் அவற்றை இளைஞர்கள் விரட்டுவதும் நடைபெறுவது தான் இந்த வேலி ஜல்லிக்கட்டு. இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகள் விரட்டி சென்று இளைஞர்கள் அதன் திமிழ் மீது தொங்கியபடி சென்று அடக்குவர். திமிழ்னா என்ன, அந்த மாட்டுக்கு முதுகில் நல்ல பெரிய குண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் திமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. வடம் ஜல்லிக்கட்டு, அதாவது வட தமிழகத்தில் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் 20 அடி நீள கயிற்றால் காளையை இருபுறமும் கட்டி ஆண்கள் காளையை இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே சென்று கொம்பில் உள்ள
பரிசு பணத்தை எடுக்க முயல்வர். அதாவது மாணவர்களே, மாடு வந்து நிற்கும், அதை ரெண்டு சைடும் வந்து ஒரு 20 அடி நீள கயிற்றால் இந்த பக்கம் 20 அடி இந்த பக்கம் 20 அடி கயிற்றால் பிடிச்சுக்குவாங்க. இந்த பரிசு பொருளை வெல்றதுக்காக போட்டிக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க மட்டும் அந்த காளைக்கு முன்னாடி சென்று அதன் கொம்பில் கட்டியிருப்பாங்க பரிசு பொருளை, அதை அடக்கி அந்த பரிசு பொருளை எடுக்க முயல்வாங்க. அதை தான் வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களே, இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடப்பதால் பெரும் உயிர் சேதமும் மற்றும் விலங்குகள் துன்புறுத்தப்படுகிறது என்று ஒரு சாரார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஆனால் 20/1/2017 அன்று சென்னை மெரினா கடற்கரையில் தமிழர்களாகிய நாம் தமிழர் பண்பாடாக கருதப்படும் இந்த ஏறு தழுவுதல், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை அழிய விடக்கூடாது என்று போராடி அதில் நாம் வெற்றியும் பெற்றோம். அதனால் நாம் நம் தமிழர்களின் வீர விளையாட்டை போற்றி பேணி காக்க வேண்டும். என்ன மாணவர்களே, அடுத்து நம் பாடப்பகுதிக்கு செல்வோமா? அடுத்து மாணவர்களே, நம் பாடப்பகுதியில் நுழையும் முன் பகுதியில் உள்ள செய்திகளை பார்ப்போம். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடு ஆகியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு, இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இது 100 ஆண்டு பல கடந்தும் தமிழர்தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, இந்த வீரம், விளைச்சல், செழிப்பு, செல்வம் அப்படின்னா, வீரம் அப்படின்னா ஒருவன் காளையை அடக்கிவிட்டான் என்றால் அவன் வீரன் என்றும், சிறந்த முறையில் உழவு தொழில் செய்து நன்றாக பயிர் விளைந்து செழிப்புற்று இருப்பதற்கும் அதனால் மனிதன் வந்து செல்வம் பெறுவதற்கும் தமிழர்களால் போற்றப்படுபவை மாடுகள். இந்த முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடத்தை தான் முல்லை என்றும், வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என்றும் சொல்கிறோம். இதில் இந்த மருதம் வயலில் வந்து உழவு தொழில் செய்வதற்கு தமிழனோடு பின்னி பிணைந்து இருப்பது எது அப்படின்னா இந்த ஏறு தழுவுதல். இது தமிழரின் உயர்ந்த நாகரிகத்தை உணர்த்துகிறது. இளைஞர்களை பெருமிதப்படுத்துவதும் ஏறு தழுவுதல். தமிழரின் அடையாள சின்னம் என்று சொல்லப்படுவதும் ஏறு தழுவுதல் தான். இதுதான் நுழையும் முன் பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மாணவர்களே, பண்பாட்டு தொன்மையும், தொன்மை அப்படின்னா பழமை, இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு. இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் நிகழ்வாகும். சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல். சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எழுந்தது துகள் ஏற்றன மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பல. இந்த முல்லைக்கலி பாடல் பொருள் என்ன அப்படின்னா, எழுந்தது துகள் அப்படின்னா மாடு என்ன பண்ணுது, கீழே பறிச்சுக்கிட்டு வருது ஏறு தழுவும் போது. ஏற்றனர் மார்பு, வீரர்கள் போய் அதை என்ன பண்ணுறாங்க, தன் மார்போடு கட்டி தழுவி அடக்க போகிறாங்க. கவிழ்ந்தன மறுப்பு, கவிழ்ந்தன மறுப்பு அப்படின்னா அந்த மார்பில்
மறுப்பு அப்படின்னா கொம்பு, அந்த கொம்பில் குத்துது. குத்துனோடனே அருகில் உள்ளவர்கள் எல்லாம் கலங்கினர், பலர் பயந்துட்டாங்க. மாடு என்ன பண்ணுது அப்படின்னு அந்த வீரர்களை என்று முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் களித்தொகை கூறுகிறது. அடுத்து மாணவர்களே, இந்த ஏறு தழுவுதலின் போது இந்த காளைகள்லாம் என்னென்ன பண்ணுச்சின்னு பார்ப்போமா. திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்பின. சில நிலத்தை நொறுக்கின. சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று எதிர்த்து கொண்டன. சில மண்டியிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன. இதனை நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்று களித்தொகை விவரிக்கின்றது. இந்த காளைகள்லாம் என்ன பண்ணுச்சான், ஒன்று வந்து தரையை கிளறி புழுதிய கிளப்பு தான், இன்னொன்று நிலத்தை நொறுக்குது, அப்படியே நில பூமியவே அதிர செய்து. சில காளைகள் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்குள்ளேயே என்ன ஒன்றோடு ஒன்று முட்டிக்குது. சில காளைகள் வந்து மண்டியிட்டு பாயுது, தன்னை அடக்க வர்ற வீரன் மேலே மண்டியிட்டு பாயுது. இந்த காளைகள் வந்து மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு போகிறாங்க இல்லையா மருத நில வீரர்கள், அவர்களை போல இருந்தது அப்படின்னு சொல்லி களித்தொகை பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மருத நிலத்து போர் வீரர்கள் காளைக்கு நிகரானவர்கள் என்று நம் பாடப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. களித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் ஆயர்குல பெண்கள் அவர்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் காளை மாடுகளை வளர்த்து வருவர். அந்த பெண் குழந்தைகள் பெரியவள் ஆனதும் அவர்கள் வீட்டில் இருக்கும் அந்த காளையை அடக்கி வரும் வீரனுக்கே அந்த பெண்களை பரிசாக திருமணம் செய்து வைப்பது வழக்கமாக இருந்தது. அடுத்து இந்த புறப்பொருள் வெண்பாமாலையில் ஆணிறை மேட்டல், அதாவது பகைவர் நாட்டிற்கு சென்று அவர்களுடைய ஆடு மாடுகளை கவர்ந்து வருதல் பழக்கத்தில் இருந்தது. ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடை அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்தில் இந்த நம்ம ஏறு தழுவுதல், அதாவது மாடு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறத அவங்க எப்படி அழைச்சாங்க அப்படின்னா எருதுகட்டி அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க அப்படிங்கிறத கண்ணுடை அம்மன் பல்லு என்ற நூல் வந்து இதனை பதிவு செய்துள்ளது. அடுத்து தொல் சான்றுகள் அப்படிங்கிறதுல ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கல் ஒன்று உள்ளது. கோவூரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு என்பது அந்நடுகள் பொறிப்பு.
கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது இதன் பொருள். மாணவர்களே, நாம் முதல்ல நடுக்கற்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா? அதாவது போரில் வீர மரணம் அடைந்த இறந்த வீரர்களின் நினைவாக நடப்படுவதுதான் இந்த நடுக்கற்கள். சங்க காலத்தில் நடுக்கற்கள் ஓவியங்களாகவும் இருந்துள்ளது. அந்த நடுக்கற்களில் அந்த வீரர்களோட பெயர் மற்றும் அவர்களுடைய சிறப்பு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த நடுக்கற்கள்லாம் எங்கே நடப்படும் அப்படின்னா, ஏரிக்கரையிலோ அல்லது ஆற்றங்கரையிலோ, இல்லை அப்படின்னா ஈமக்காடு அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, அதில் அவர்களின் நினைவாக வரிசையாக கற்கள் நடப்பட்டிருக்கும். அந்த கற்களை தான் நடுக்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து புடைப்பு சிற்பம் அப்படின்னா, இந்த புடைப்பு சிற்பம் என்பது பின்னணியில் இருந்து உருவங்கள் புடைத்து இருக்கும்படி அமைக்கப்படும் ஒரு சிற்ப வகை. அதாவது பிளைனாக இருக்கிற கல்லில் அந்த சிற்பம் மட்டும் மேலே தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களே, நம்ம அண்டை மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் ஒன்று உள்ளது. எருது பொருதார்கள் அப்படின்னா, ஏறு தழுவுதலின் போது வீர மரணம் அடைந்த வீரனின் நினைவாக எடுக்கப்படுவதுதான் எருது பொருதார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கரிக்கையூர் பாறை ஓவியம், அதாவது கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடு பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். மாணவர்களே, சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. சிந்துவெளி மக்களும் காளையை தெய்வமாக வழிபட்டாங்க அப்படின்று அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிய முடிகிறது. மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பண்பாட்டு அடையாளம் என்ற தலைப்பில் உள்ள கருத்துக்களை பார்ப்போம். ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும், முல்லை அப்படின்னா என்ன, காடும் காடு சார்ந்த இடமும். அடுத்து
மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், வயலுக்கு ஏர் உழுவதற்கெல்லாம் பயன்படுவது எது, மாடுதான். அடுத்து பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. பாலை நிலத்துன்னா என்னது, சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இவற்றோடெல்லாம் இந்த ஏர் தழுவுதல் முக்கிய பங்காற்றியது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள், ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். அவ்விழாவன்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, பிடி கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தளிகை பொங்கலை ஊட்டிவிடுவர். இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதலாகும். ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அது மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அடுத்து சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. இதை நம்ம பொதுவான கருத்துக்கள் சொல்லும் பொழுதே பார்த்தோம் இல்லையா, மீண்டும் நல்லா கவனிங்க. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. அக்காலத்தில் புலங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும். அடுத்து ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் பற்றிய கருத்துக்களை பார்ப்போம். மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. மாணவர்களே, தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின். அந்த நாட்டில் வந்து காளையை கொன்று அடக்குபவன் தான் சிறந்த வீரனாக கருதப்படுவான். ஆனால் நம் நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அவ்விளையாட்டில் வந்து ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறாங்க. காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுதலும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. மாணவர்களே, நம் நாட்டில் காளை வந்து போட்டியின் முடிவில் தோற்றாலும் வென்றாலும்
அதற்கு பூஜை செய்து அதனை நாம் வழிபடும் பழக்கம் மட்டுமே நம்மிடம் உள்ளது. அடுத்து தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர். மாணவர்களே, இந்த ஏறு தழுவுதல் விளையாட்டில் நம்மோட கடமை என்ன என்பதை பார்ப்போம். தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மை உடையது. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். மாணவர்களே, ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகாலம் பழமை வாய்ந்தது. இது விலங்குகளை முன்னிலைப்படுத்தி வேளாண்மையை வலியுறுத்தும் குறியீடு ஆகும். அதனால் நம் முன்னோர் பண்பாட்டை நாம் அழிய விடாமல் போற்றி காக்க வேண்டும். என்ன மாணவர்களே, செய்வீர்களா? மாணவர்களே, ஏறு தழுவுதல் என்ற பாடப்பகுதியில் நாம் இதுவரை பார்த்த கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறுவோம். இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் என்ற தலைப்பில் முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் களத்தில் நடக்கும் நிகழ்வு பற்றியும், ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியில் திமிழ் பெருத்த காளைகள் எவ்வாறெல்லாம் தன் வேகத்தை வெளிப்படுத்துகின்றது என்பதை கலித்தொகையில் கூறப்பட்டது பற்றியும் அறிந்தோம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் ஆயர்கள் எவ்வாறு சிறந்த வீரர்களுக்கு தன் மகளை மனம் முடித்து வைத்தனர் என்பது பற்றியும், புறப்பொருள் வெண்பா மாலையில் கூறப்பட்ட ஏறுகோள் பற்றியும் அறிந்து கொண்டோம். 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்தில் எருது கட்டி என்று மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடை அம்மன் பல்லு குறிப்பிட்டதையும் பார்த்தோம். அடுத்து தொல் சான்றுகள் என்ற தலைப்பில் இறந்த வீரர்களுக்கு அவர்களை போற்றும் விதமாக நடப்படும் நடுக்கற்கள் பற்றியும் புடைப்பு சிற்பங்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம். அடுத்து கருக்கியூர் பாறை ஓவியம் சித்திரக்கல் புடவில் உள்ள காளை ஓவியம் பற்றியும் தெரிந்து கொண்டோம். சிந்துவெளி நாகரிகத்திலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும், கல் முத்திரை ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளதை அறிந்து கொண்டோம். மாணவர்களே, அடுத்து பண்பாட்டு அடையாளம் என்ற தலைப்பில் முல்லை மருதம் பாலை மக்களோடும் வேளாண்மையோடும் எவ்வாறு ஏறு தழுவுதல் பின்னி பிணைந்துள்ளது என்பதை அறிந்து கொண்டோம். ஏற்பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகளை ஏர்மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல் ஆகும். மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு பொட்டிட்டு மோக்கணாங்கயிறு கழுத்துக்கயிறு பிடிக்கயிறு ஆகிய அனைத்தையும் புதிதாக அணிவித்து அதன் கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து
அதனை பொங்கலிட்டு வணங்குவர். இந்த ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அது மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காலை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்து ஜல்லிக்கட்டு என்ற பெயர் காரணத்தையும் அறிந்தோம். அடுத்த தலைப்பு ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும். தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் ஆயுதம் பயன்படுத்தி காளையை கொன்று அடக்குபவன் சிறந்த வீரனாக கருதப்பட்டான். ஆனால் தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வதையும் இவ்விளையாட்டு அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் என்பதையும் இவ்விளையாட்டு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதையும் பார்த்தோம். அடுத்து தெரிந்து கொள்வோம் என்ற பகுதியில் உள்ள செய்தியை அறிவோம். எகிப்தில் உள்ள பெனி ஹாசன் சித்திரங்களிலும் கிரீக் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களே, ஏறு தழுவுதல் பாடப்பகுதியில் உள்ள கருத்துக்கள் உங்கள் மனதில் தெளிவாக பதிந்துவிட்டதல்லவா? இனி இப்பாடப்பகுதிக்கான வினா விடைகளை பார்ப்போம். நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அடுத்த வினா, ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் என்றும், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை ஆகிய நூல்களில் ஏறுகோல் என்றும், கண்ணுடையம்மன் பல்லு என்ற சிற்றிலக்கியத்தில் எருதுகட்டி என ஏறு தழுவுதல் பற்றி குறிக்கப்பெற்றுள்ளன. அடுத்த வினா, ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக. ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக. ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது. கோவூரி சங்கன் கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துபட்டான் சங்கன் மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் ஒன்று உள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகிலுள்ள கரிக்கையூரில் 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் காணப்படுகிறது. அடுத்து திமிழுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக. வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக.
ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது? ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது? கலித்தொகை ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டினை முல்லை நில பண்பாட்டின் அடையாளமாக காட்டுகிறது. முல்லைத்திணை மருதத்திணை மக்களின் நாகரிக சிறப்பை சுட்டி காட்டுகின்றது. முல்லை நில பெண்டீர் முரட்டு காளையை அடக்கிய வீரனையே விரும்பி ஏற்பர். மருத நிலத்தில் மாடுகளை ஏரில் பூட்டி வேளாண்மைக்கு பயன்படுத்தினர். வேளாண் மக்கள் தங்கள் வாழ்வோடும் உழைப்போடும் உதவிய மாடுகளை போற்றி வணங்கினர். மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் பொங்கல் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வர். ஏறு தழுவுதலும் வேளாண்மையும் திணைநிலை வாழ்வுடன் பிணைந்திருந்தன. அடுத்து நெடுவினா. ஏறு தழுவுதல் தமிழின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. இளைஞர்களின் வீரம். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர். அடுத்த தலைப்பு வன்மமும் போர் வெறியும். மேலை நாடுகளுள் ஒன்றான ஸ்பெயினில் காளை சண்டை தேசிய விளையாட்டாக கொண்டாடப்படுகிறது. அதில் காளையை அடக்கி கொள்பவனே வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவர். காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் காளை கொல்லப்படுவதும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையுமே வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. அடுத்த தலைப்பு அன்பும் வீரமும். தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர். மாணவர்களே, வினா விடைகளை உங்களது தமிழ் பாட ஏட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்து.